இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தி மேக்னட் ஃபேக்ட்ல இருந்து உலகின் வித்தியாசமான வேலைகள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆளாளுக்கு வேர்ல்டு ஃபுல்லா செய்யிறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது தான வேர்ல்டோட கணக்கு. ஆனா நம்ம கேள்விப்பட்ட நமக்கு தெரிஞ்ச வழக்கமான வேலைகள் எல்லாம் இல்லாம இப்படி எல்லாம் வேலை இருக்கான்னு வியக்க வைக்கிற பாவனு வாய பொழக்க வைக்கிற ஏகப்பட்ட வித்தியாசமான வேலைகள் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. நாள் முழுக்க நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறதுல இருந்து பாண்டாக்களுக்கு பணிவிட செய்யறது, பெட் ஃபுட்டை நக்கி பாக்குறது, குழந்தைங்க வெரைட்டியான பல வேலைகள் வீடியோக்குள்ள வெயிட்டிங் உங்களுக்காக. அதெல்லாம் என்ன எதுங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு உள்ள கூட்டு போகணுங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க சீட் பில்லர். வெளிநாட்டில் நடக்கிற சண்டே நைட் லைவ் ஷோல இருந்து நம்ம ஊர்ல நடக்கிற அஜய் டிவி ஷோக்கள் வரைக்கும் ஆள் இல்லாம சீட்டு காலியா இருக்கிறத பெரும்பாலும் நீங்க பாத்துக்க முடியாது. ஏன்னா கலகலன்னு நடக்கிற ஷோவை ஊர் ஃபுல்லா ஒளிபரப்பும் போது காலியா சீட்டு கிடந்ததுன்னா நடத்துறவங்களுக்கு அவமானங்கிறதுனால காலியா இருக்க சீட்ல எல்லாம் ஆளா வந்து ஃபில் பண்றதா இந்த சீட் பில்லர்ஸோட வேலை. கூட்டம் பயங்கரமா இருக்கு, வெட்டு நடை போடுற ஷோன்னு நினைக்க வைக்கணுங்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்களா பரவாயில்ல. வெளிநாட்டுல எல்லாம் பேமெண்ட், நம்ம ஊர்ல பேட்டாங்கிற மாதிரி அந்தந்த ஷோவுக்கு தகுந்த சம்பளம் இருக்கு. அவ்வளவு ஏன் ஆஸ்கார் கொடுக்கற அவார்டு ஷோல கூட செலிபிரிட்டிஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போது காலியா இருக்க சீட்டை ஃபில் பண்றதுக்கும் ஆளுக தயாரா வச்சிருப்பாங்களா? சும்மா கிடக்கிற சேர நிரப்புறது கூட வேலையாகுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வேற ஒன்றும் இல்ல. சாக்லேட் டேஸ்டர். கரும்பு கடிக்க கூலியா கேக்குற மாதிரி சாக்லேட்டை கடிக்கிறவங்களுக்கு சம்பளம் போடுறது அந்த வேலையே. விரும்பி சேரக்கூடிய வேலையா இருக்கு. இதுல முக்கியமான வேலையே புது பிளேவர்ல வர சாக்லேட்டை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்கறது தான். ரோஜாவுக்கு மாற்றா பயன்படுத்தப்படுற டெய்ரி மில்க் வச்சிருக்க கேட்பரியில ஆரம்பிச்சு நக்கி முக்கி திங்கணும்னு சொல்ற ஓரியோ வரைக்கும் எல்லாத்தையும் ஓன் பண்ணி வச்சிருக்க வாண்டலஸ்ங்கிற கம்பெனி ஆள் எடுத்திருக்காங்க. பார்ட் டைமா வேலைன்னு சொல்ல பல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேலையோட நோக்கம் புதுசா வர சாக்லேட்ல டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்கறது தான். வேலைக்கான உண்மையான பாக்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை ஏமாத்தி பொருளை வாங்க வைக்கணுங்கிறதுக்காகவே பல கம்பெனிகளும் ஆட் ஏஜென்சிகளும் இவங்களை பயன்படுத்திக்கிறாங்களா. நீங்க விளம்பரத்தில் பாக்குற கின்னு இருக்க பண்ணு, இழுக்க இழுக்க நூல் நூலா வர சீஸ் பீஸா துண்டுன்னு எல்லாமே அவங்களோட கை வண்ணம் தான். புதுசா வர வெப் சீரிஸோட புது சீசன்களை முதல்ல பாக்குறதும் இவங்களோட வேலை தான். சுருக்கமா விளக்கணும்னா நாள் முழுக்க நோரதல்ல நெட்ஃபிளிக்ஸ பாத்துட்டு பார்த்த அந்த ஷோ மாதிரியே இருக்க இன்னொரு ஷோவை கோர்த்து விடுறதா இவங்க வேலையே. அதோட படுத்த மேனிக்கே இந்த வேலையை பண்ணலாங்கிறதுனால மட்டும் தான் எடுக்கிறாங்களா. நாங்க கட்டலாமா, நாங்க கட்டலாமா. ப்ரொஃபஷனல் கியூவர். கால் கடுக்க பெரிய லைன்ல கமுக்கமா காத்துக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்கும்? புதுசா ஏதாவது ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல பெருசா ஏதாவது ஓபன் பண்ணும் போதோ மேற்கத்திய பகுதிகளில் உருவாக்குற மிகப்பெரிய கியூக்கள்ல கால் கொடையை நிக்கிறதுக்கு பதிலா காசு கொடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வேலை. கால் கடுக்க காத்திருக்காம வேலையை எடுக்கணும் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக பெரிய பெரிய லைன்ல வெயிட் பண்ணி வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிறது இந்த வேலை. கேட்கறதுக்கே வித்தியாசமா இருந்தாலும் இது வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல பயங்கர வைரலான வேலை. பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் உறக்கப்படுற மியூசிக் கான்சர்ட்டா இருந்தாலும் இல்ல புதுசா துறக்கப்படுற ரெஸ்டாரண்ட்டுகளா இருந்தாலும் கால நேரம் பார்க்காம கால் கடுக்க நின்றீங்கன்னா கை நிறைய காசு. பெட் ஃபுட் டேஸ்டர். நல்ல வேலையா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றது அந்த வேலை. என்ன நார்மலா இல்லாம நாய் பூனை திங்கறது திங்கணும். தெளிவா சொல்லணும்னா பூனை நாய்கள் சாப்பிடுற பெட் ஃபுட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மனுஷங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றது அந்த வேலையோட விளக்கம். என்னதான் விலங்குகள் சாப்பிடுற ஐட்டமா இருந்தாலும் வாங்கி கொடுக்கற அதோட ஓனர்களை கவர் பண்ற விதமா பேக்கேஜ் டேஸ்ட் ஸ்மெல் கன்சிஸ்டன்சின்னு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லயும் ஓனர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கிங்லயும் பார்த்து பார்த்து பக்காவா பண்ணி கொடுக்கணுங்கிற இந்த விலைக்கு நம்ம ஊர் மதிப்புல 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்களா மாசத்துக்கு. வீடியோ கேம் வேலை இல்லாத வாய்ப்புகளும் பொழுதுபோக்கணும்னு நினைக்கிற பொடுசுகளும் விரும்பி விளையாடுற வீடியோ கேம்களையே தலையாண்டு டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணுங்கிறதா இந்த வேலையே. அதுலயும் 80 வெரைட்டியான கேம்களை நீங்க ட்ரை பண்ணி எப்படி அமௌண்ட் கொடுப்பாங்களா? பொதுவா கேம் கம்பெனிகள் கேம் உருவாக்குனதுக்கு அப்புறமா கேம்ல எங்கேயாவது பக் இருக்கா, கிராஷ் ஆகுதா, கிளிச் ஆகுதானும் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருக்கானு விளையாண்டு பார்த்து சொல்லணுமா? வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமா செய்யலாங்கிறதுனால ப்ரொஃபஷனலான வீடியோ கேமர்ஸ் வாண்டடா தேடப்படுறாங்க. கொடுக்குற நிறைய குறைகளை சொல்றது மூலமா கை நிறைய சம்பாதிக்கவும் செய்யறாங்க. பேபி ராங்லர்.
எந்த ஊரா இருந்தாலும் படத்துல நடிக்கிற குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை செய்யறது அந்த பேபி ராங்லரோட பொறுப்பாவும் இருக்கும். குறிப்பா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச நேரம் தான் குழந்தைகளை வச்சு ஷூட் பண்ணணும்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள குழந்தைங்களை வச்சு ஷூட் பண்ற சீன்ல கரெக்டா நடிக்க வைக்கிறதுக்கும், நடிக்கிற குழந்தைங்க அழுகிற மாதிரி சீன் இருக்கும்போது அவங்கள சீண்டாம அழுக வச்சு ஷார்ட்ட ஓகே பண்றதும் இந்த பேபி ராங்லரோட வேலை. மூவியில நடிக்கிற குழந்தைகளை அழுக வைக்கிறதுக்கும், செட்ல அழுங்காம பாத்துக்கிறதும், குறிப்பா டேக் ஓகே ஆகிற அளவுக்கு படங்கள்ல நடிக்கிற குழந்தைங்களை பாதுகாத்து வச்சுக்கிறதும், அழுகிற சீன்ல அழுக வச்சு மத்தபடி டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறது இந்த வேலை. வாட்டர் ஸ்லைட் டெஸ்டர், இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், ஆனா யாராவது பண்ணி தான் ஆகணும். 2013 தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ங்கிற ஒரு டிராவல் கம்பெனி உலகத்தோட முதல் வாட்டர் ஸ்லைட் டெஸ்டரை அபிஷியலா ஹையர் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் லைட்ஸ் வந்து 22 வயசு ஸ்டூடெண்ட் தான் அப்படி அப்பாயின் பண்ணது. அவங்க ஆரம்பிச்சு வைக்க அதுக்கப்புறமா ஏகப்பட்ட டிராவல் கம்பெனிஸ் பல நாடுகள் பல ஊர்கள் போய் தீம் பார்க்ல இருக்க வாட்டர் ஸ்லைட் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க கம்பெனியே ஒரு ஆளை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்லைட் எல்லாம் சமையா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம வழுக்கிறது எப்படி இருக்குன்னு விளக்கமா ரிவ்யூ எழுதுறது, லேண்டிங்க பொறுத்து ரேட்டிங் கொடுக்கறதுன்னு, நீர் சறுக்கு விளையாட்ட நீல அதாவது கஸ்டமர் யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமாங்கிறது சுருக்கமா விளக்கணும். ஊர்ல சுத்தி ஏகப்பட்ட தீம் பார்க்குக்கு போய் ஒவ்வொரு வாட்டர் ஸ்லைடையும் டெஸ்ட் பண்ணி சறுக்க சௌரியமா இருக்கா வழுக்க வசதியா இருக்கா நல்லாதான் இருக்கும். சிப்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த இன்ஸ்பெக்டர்ஸோட வேலை சிப்ஸ்ல தான். நீங்க வாங்குற 5 ரூபா பேக்கெட்டா இருந்தாலும் 10 ரூபா பேக்கெட்டா இருந்தாலும் சிப்ஸ் கருக்கு முறுக்குன்னு கிறிஸ்பா இருக்கணுங்கிறதுலதான் அவங்க கவனம் இருக்கும். ஹை குவாலிட்டியா இருக்கான்னு உறுதி செய்யறது, உடஞ்சு வரது ஓவர் குக் ஆனதெல்லாம் ஓரம் கட்டுறதுன்னு உருளை செய்வல் ஆய்வாளரா உங்க பணி உயர்தரமா இருக்கணும். 2017 வாக்கர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் பார்ட் டைமா சிப்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வேலைக்கு அமர்த்தி இருக்காங்க. சைட்ல ரெண்டு எடுத்து கடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது இந்த வேலைக்குள்ள வராது. பேக்கெட்டும் பொருளும் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டியது மட்டும்தான் ஆய்வாளரோட வேலை. ப்ரொஃபஷனல் கட்லர், கட்டி புடிச்சுன்னு தூங்குறது கூட ஒரு வேலையா இருக்கு. வேற எங்க ஜப்பான்ல தான் இருக்கு. மெடிக்கல் இல்னஸால பாதிக்கப்பட்ட கஸ்டமர்ஸ், டிப்ரெஷன் லோன்லினஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கும், இல்ல யாரையாவது கட்டி புடிச்சுன்னு தூங்கினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கும் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி கமுக்கமா தூங்க வைக்கிறது அந்த வேலை. கஸ்டமர் விருப்பத்தின்படி கட்லிங் தெரபி பண்ற ரெகுலரான ஆளா கூட நீங்க மாற முடியுமா? மணி நேரத்துக்கு எவ்வளவு மணியும் கிடைக்குங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. கட்லிங் வர நிறுத்திக்கணுங்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லை மீற மாட்டாங்க. எல்லை மீறவங்களுக்கு கட்டிங் தாங்கிறது கூடுதல் தகவல். ட்ரெண்ட் வாட்சர், பேரை வச்சு ட்ரெண்ட்ல வரதெல்லாம் வாட்ச் பண்றதுதான் இந்த சிம்பிளான வேலை நினைச்சீங்கன்னா இது சற்று சிரமமான வேலை. சமூக வலைதளங்கள்ல பிசினஸ் ஓட்டணும்னு நினைக்கிற முதலாளிகளால முக்கியமா தேடப்படுறவங்க தான் இந்த ட்ரெண்ட் வாட்சர்ஸ். இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்குங்கிறது தாண்டி வருங்காலத்துல என்ன வரப்போகுதுங்கிறத கரெக்டா கணிச்சு சொல்றதா இந்த ட்ரெண்ட் வாட்சர்ஸோட வேலை. கூல் ஹண்டர்னு மாற்று பெயரால கூப்பிடப்படுற இந்த வேலையில இப்ப என்ன ட்ரெண்டா இருக்குங்கிறத வச்சு அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத கணிச்சு ரிப்போர்ட்டுகளா எழுதி குவிச்சு கொடுக்கணும் கம்பெனிக்கு ஒப்படைச்சு அதை பயன்படுத்திக்கிற கம்பெனி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் வைப்பாங்கிறது தான் இதோட விளக்கம். பெட் டெஸ்டர், பல பேருக்கும் பிடிக்கிற பண வாங்காமே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான வேலை தான் இது. மிகப்பெரிய பர்னிச்சர் கம்பெனிகள்ல ப்ராடக்ட்ஸ் உருவாக்கும் போது பெட்டில் படுத்து தூங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றது, பர்னிச்சர்ல உட்காந்து பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ரெஸ்ட் எடுக்கிறதையே பெஸ்ட் செய்யற ப்ரொஃபஷனல்களுக்கு தான் இந்த வேலை. புரோட்டோடைப் பர்னிச்சர்களை படுத்து எப்படி இருக்குன்னு எழுதி கொடுக்கறவங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் கொடுக்கறாங்க. நல்லா இருக்கும்னு நீங்க கொடுக்கற ரிவ்யூவையும் ஃபீட்பேக் எடுத்துக்கோங்களா. பெட்ஷீட்டை பொத்தி படுத்து பாக்குறது, தலைகணியை தலையில வச்சு அமுக்கிறது, தலை வைக்கிற தலைகணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுன்னு கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த எல்லா ஐட்டங்களையும் டெஸ்ட் பண்றதோட வித்தியாசமான முறையில எல்லாம் கூட தேர்வு நடத்துவாங்களாம். அம்புட்டுக்கும் மேல நல்ல அமௌண்ட் குடுக்கறாங்கிறதுனால கம்முனு தூங்கி ஜம்முனு சம்பளம் வாங்குற இந்த வேலைக்கு ஏகப்பட்ட பேர் வெஸ்ட்ல விரைகிறார்கள். பாண்டா கேர்டேக்கர், பாண்டாக்களை பாதுகாக்கிற இடத்துல இந்த வேலைகள் பலமா செய்யப்படுது. பேர்ல குறிப்பிட்ட மாதிரியே பாண்டாக்களை பக்கமா பாத்துக்கிறது, குறிப்பா குழந்தைங்க மாதிரி குளிப்பாட்டி தோட்டி விடுறது, பால் கொடுத்து பசி இல்லாம பாத்துக்கிறது, கூட விளையாண்டு கியூட்னஸ் என்ஜாய் பண்றது, தூங்க வச்சு கிளீன் பண்ணி விடுறதுன்னு பக்காவா டேக் கேர் பண்றவங்க பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. வருஷத்துக்கு $32,000 நம்ம ஒரு காசுல 26 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதோட தங்க கொடுக்கற வீடு, வேலைக்கு வர்றதுக்கான டிராவல் அலவன்ஸ்னு பெனிஃபிட்ஸும் பயங்கரமா இருக்கு. பாண்டா பிரியர்கள் அணுகணும்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு வேலை. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல இருந்து வேர்ல்ட்ல இருக்க சில வித்தியாசமான வேலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வீடியோல பார்த்ததுலயே எந்த வேலை வித்தியாசமா இருந்ததுன்னு, எந்த வேலை செய்ய நீங்க விரும்புறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த லாஸ்ட் அந்த பேண்டாவை பாத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் பாத்துருக்க வீடியோ எல்லாம் போட்டு பிச்சு பிடுங்கிருந்தது. அந்த குட்டிங்க தான் பெருசுலாம் அமைதியா அதுக்கு பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தோமா அழகா உட்காந்து சாப்பிடுதுங்க. ஆனா அந்த குட்டிங்க இருக்கு எப்பா அப்படியே பிடிச்சுக்குதுங்க, விடவே மாட்டேந்துங்க. நமக்கு வீட்டில் ஒரு 4 குழந்தைங்க இருந்தால் என்ன டார்ச்சல் பண்ணுமோ அந்த 1 பண்ணுது அவ்வளோ டார்ச்சல், விடவே மாட்டேன். ஸோ அந்த வேலை கஷ்டம்தான். பட் வந்து அதுக்கு 26 லேக்ஸ் கொடுத்து வேலை வாங்கினா அப்படி என்ன அந்த பேண்டாக்கிட்ட இருக்குன்ட்டு புரியல. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அதில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அப்புறம் அந்த குழந்தைங்க கூட கஷ்டம் தான். என்ன அதுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்து சிரிக்க வைக்கிறதும் அதை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, அதுவுமே இதுதான். வீட்டுல பேரண்ட்ஸே கஷ்டப்படுறாங்க. பெத்தவங்களே வந்து அது என்னத்துக்கு அழுது என்னத்துக்கு சிரிக்குதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இதுல அந்த ஆக்டிங் டைம்ல கரெக்டா அதை பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த வேலை எப்படி செய்யறாங்கன்னு தான் புரியல. மிச்ச வேலை எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. இந்த லைன்ல நிக்கிறது, சாக்லேட் சாப்பிடுறது, தூங்குறது, அருமையான இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ற ஒரு வேலை.
வீட்டில் அதாவது சும்மா இருக்கும்போது பண்ணுறது அதையே ஒரு வேலையாக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கு இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும், எங்கள் ஆளுங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இது இப்படிலாம் ஒரு வேலை வச்சு அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருப்பான். லைனில் நிற்க மாட்டானா, இரு போய் ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஊரை சுற்றிட்டு வருவாங்க. ஒரு ஆள் நின்று வேலை பார்க்கணும், அது கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் காசு வருதே அப்படின்ட்டு நிற்பாங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.